வணக்கம், நான் சோஃபியா. இன்னைக்கு வந்து நம்மளோட லைவ்ல வந்து கமெண்ட்ஸ் கேட்டவங்களுக்கு நான் வந்து ஒவ்வொரு வீடியோவா ஒவ்வொருத்தருக்கும் கிளியரா நான் வந்து எக்ஸ்பிளைன் கொடுக்குறேன். இப்ப ஜெயவதனி வந்து எப்படி ஸ்லீவ் வந்து வெட்டுறது, அதாவது இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு சுருக்கு வராம் அவங்க வந்து வெட்டி இருக்கிறாங்க எல்லாம் செஞ்சிருக்காங்க, ஆனா இந்த இடத்துல கொஞ்சம் கொஞ்சம் சுருக்க சுருக்கமா வருது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸ்லீவ் வெட்டுறது ரொம்ப ஈஸி, நம்மளுக்கு கரெக்டா எப்படி செய்யலாம்னு ஒரு ரஃபான மெத்தடையும் சொல்றேன். ஒரு ரெண்டு மூணு மெத்தட்ல செய்யலாம், உங்களுக்கு அது வந்து எது யூஸ் ஆகுதுன்னு பார்த்துட்டு உங்களுக்கு எது ஈஸியா இருக்கோ அது மாதிரி கட் பண்ணி பாருங்க. ஸ்லீவோட உயரத்தை நீங்க அளந்துக்கிறங்க, உங்க அளவு பிளவுஸ்ல எவ்வளவு உயரம் இருக்கோ அந்த அளவை எடுத்துக்கிறங்க. அப்படி அளவு பிளவுஸ்ல சரியானது கண்டுபிடிக்க முடியும்னா நீங்களே செல்ஃப் மெஷர் எடுங்க. நல்லா இந்த ஷோல்டர் இந்த முடியற இடத்துல இருந்து ஸ்லீவோட உயரம் எவ்வளவு வேணுமோ டேப்பா வச்சு பாருங்க. உங்களுக்கு இந்த அளவு ஸ்லீவ் போதுன்னா இந்த அளவு உயரம் எவ்வளவு வருதுன்னு பாருங்க. இவ்வளவுத்துக்கு வேணும் இல்ல இவ்வளவுத்துக்கு வேணும், எந்த அளவு உள் கை வேணுமா இல்ல த்ரீ குவார்டர் இவ்வளவுத்துக்கு வேணுமா அந்த அளவு உயரத்தை ஃபர்ஸ்ட் மார்க் பண்ணிக்கிறங்க. அடுத்தது இந்த எந்த உயரம் எடுக்கிறீங்களோ அந்த உயரத்துல டேப்பா அடியில இப்படி போட்டு டபுளா எடுத்துட்டு அதுல ஒரு பாதி அளவு எடுங்க. அதுதான் இந்த ஸ்லீவோட ரவுண்ட் அடி அகலம், நம்மளுக்கு அடி அகலம்னு சொல்றது. இந்த ரெண்டு அளவு தான் நம்மளுக்கு மெயினா தேவைப்படும், மற்றதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. அப்ப இந்த அடி அகலத்தையும் உயரத்தையும் நீங்க ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிறீங்க. இப்ப அந்த நீங்க எடுத்த உயரம் உங்களுக்கு என்ன அளவு உயரம் வேணுமோ அந்த அளவுக்கு ஃபர்ஸ்ட் உயரத்தை மார்க் பண்ணிக்கிறேங்க. இப்ப நான் வந்து இந்த அளவு உயரம் அப்படியே தேவைன்னு சொன்னா இந்த அளவு உயரத்தை எடுத்துக்கிறேன். அடுத்தது அந்த உயரம் எடுத்ததுல இருந்து, இப்ப இதுதான் உயரம் ஃபுல் அளவுனா அந்த உயரம் எடுத்ததுல இருந்து 3 இன்ச்சுக்கு டவுன் பண்ணிக்கிறணும். இப்ப நீங்க 3 இன்ச்சுக்கு டவுன் பண்ணிட்டா இதுல இருந்து நேரா ஒரு கோடு. இப்ப இந்த உயரம் வந்து நாங்க உயரம் ஒரு 7 இன்ச்சுன்னு வைப்போம், இதுல 3 இன்ச்சு குறைச்சிட்டா இந்த இடம் வந்து எங்களுக்கு 4 இன்ச்சு தான் இருக்கணும். 3 இன்ச்சு குறைச்சாச்சு. அப்ப இந்த 3 இன்ச்சு குறைச்சதுக்கு நேரா சரியா கோடு போட்டுட்டு கீழே அடுத்து வந்து கீழே மார்க் பண்ணுங்க. கீழே நீங்க எடுத்த அந்த அடி அகலத்துல பாதியா மார்க் பண்ணுங்க. உங்களுக்கு சப்போஸ் 5.5 வரலாம், 6.5 வரலாம், 7.5 வரலாம், உங்களுக்கு என்ன அளவு வருதோ அந்த அளவை வந்து இந்த இடத்துல வந்து மார்க் பண்ணுங்க. அடியில என்ன ஆன்சர் வருதோ அதை ரெண்டா பிரிச்சுட்டு ஒரு பாதியை மார்க் பண்ணுங்க. இந்த மார்க் பண்ணிருக்கிற கோடு இருக்கு, இந்த கோடை கொண்டாந்து இப்படியே ஜாயின் பண்ணிடுங்க. இந்த மேல் கோடோட இதை சேர்த்து விட்டுருங்க. அப்படி இல்லைன்னா நான் ஒரு ஷார்ட்கட் சொல்லியிருக்கிறேன் நேரத்தோட பழைய வீடியோல. அதாவது இப்ப இந்த இடத்துல வந்து ஒரு 6 வருதுன்னு வச்சுக்கோங்க, நம்மளுக்கு சார் 6-5 என்ன அளவு வருதோ அதை விட 1 இன்ச்சு தள்ளி தான் இந்த மேல் அகலம் வந்து நம்மளுக்கு வரும். அது ஒரு ரஃப்பான கன்செப்ட். அதாவது இப்ப இந்த அளவு இதுக்கு நேர இப்ப 6 சொன்னா இந்த இடத்துல 6 தான் வச்சுட்டு 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா தள்ளிட்டு மார்க் பண்ணா வந்துடும். இதெல்லாம் வேணா நீங்க அதெல்லாம் கண்டுபிடிக்க தெரியலன்னா ஒண்ணும் இல்லை, அடி அகலத்தை மார்க் பண்ணிட்டு இந்த நாங்க டவுன் பண்ண கோடு வரைஞ்சிருக்கோம் இந்த கோடோட இப்படி கிராஸா ஒரு இதுதான் இந்த அடி அகலம் நம்மளுக்கு. இங்க எவ்வளவுக்கு வருதோ அதை விட இந்த இடத்துல மார்க் பண்ணியாச்சு. இப்ப இந்த மேல நாங்க எண்டு முடிச்சிருக்கிறோம், ஏதாவது நீங்க தையலுக்கெல்லாம் விட்டுறணும், உயரத்தை மட்டும் எடுத்துட்டு கீழே உங்களுக்கு 1 இன்ச்சு தையலுக்கு வேணா 1 இன்ச்சு, 1.5 இன்ச்சு வேணா 1.5 இன்ச்சு விட்டுக்குங்க. மேல வந்து 1.5 இன்ச். இப்ப ஸ்லீவோட உயரம் மொத்தத்திலே 7 இன்ச்சுனா நீங்க இதுல 1.5 இன்ச்சும் இதுல 1.5 இன்ச்சு சேர்த்து 2 இன்ச்சு சேர்த்து 9க்கு தான் நீங்க ஃபர்ஸ்ட் கோடு போட்டுக்கிறணும். அந்த 9ல இருந்து தான் 3 இன்ச்ச நீங்க டவுன் பண்ணணும். இல்ல நான் சரியான எக்ஸாக்ட் அளவை மார்க் பண்ணி இந்த டவுன் மார்க் பண்ணி எல்லாம் செஞ்சுட்டா நீங்க கீழே மேலையும் துணியில வந்து தையலுக்கு துணி விட்டுற, இதுதான் ஸ்லீவ் எடுக்கிற ப்ரொசீஜர். இப்ப நாங்க இதுல இப்ப இந்த உயரம் இருக்குன்னா எனக்கு வந்து இதுலயும் கீழே 1.5 இன்ச்சு தையலுக்கு போயிடும், இதுலயும் 1.5 இன்ச்சு தையலுக்கு போயிடும் அப்படின்னு நம்ம நினைச்சுக்குவோம். அப்ப இந்த ஃபுல் உயரத்தை நான் எடுத்துட்டேன். அப்ப இந்த ஃபுல் உயரம் நாங்க எங்க முடிக்கிறோமோ அந்த இடத்துல இருந்து நீங்க அப்படியே ஸ்லாண்டிங்கா அப்படியே வளைச்சிட்டு வளைச்சிட்டு வந்து இப்படியே கொண்டாந்து இந்த புள்ளியோட சேர்த்து விட்டுங்க. உங்களுக்கே தெரியும் நம்ம ஒரு 1.5 இன்ச்சு வரையும் அதே மேல் உயரத்துக்கு வந்து அப்படியே அந்த கர்வை கொடுத்துட்டோம்னு சொன்னா இது வந்து ஒரு ஸ்லீவோட வளைவு வந்து உங்களுக்கான இந்த ஸ்லீவ் வளைவு தான் போட தெரியலன்னு சொல்லியிருக்கீங்க. அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் தையலுக்கோ கீழே மேலையும் உயரத்துக்கோ இந்த பக்கத்து கீழே உயரத்துக்கும் மேலே உயரத்துக்கும் சேர்த்து துணியில மார்க் பண்ணி உயரத்தை போட்டுக்கோங்க.
அதுல இருந்து 3 இன்ச்சுக்கு ஒரு டவுன் பண்ணி ஒரு கோடனும் போட்டுக்குங்க. அடியில் அகலம் எவ்வளவோ அதையும் கோடு போட்டுக்குங்க. இந்த அடி அகலத்தை அப்படியே கிராஸா கொண்டு வந்து சேர்த்துருங்க. இந்த இப்ப மேல் வளைவும் நீங்க இப்ப இது போடலையும் வச்சுக்கிறங்க, இப்படியே இருக்குது. அப்ப நாங்க வந்து உடம்பு பாட்டு எங்களோட பிளவுஸ்ல வந்து வெட்டி முடிச்சிருப்போம் தானே, இந்த முன் பாட்டு வெட்டி முடிச்சிருப்போம் தானே. இந்த வளைவை கொண்டு வந்து இப்படியே, அதாவது இதுதான் எங்களுக்கு மேல் பக்கம், இது வந்து இந்த வளைவை கொண்டாந்து நீங்க அப்படியே இப்ப இதை அப்படி வச்சிருக்கோம்னு வச்சுக்கோங்க. இதுதான் எங்களோட வளைவுன்னு சொன்னா இப்படியே வரைஞ்சிட்ட இந்த உடம்பு பாட்டை வச்சு நீங்க வரைவே எடுத்துடலாம். இதுதான் இல்லையா, ஒண்ணுமே இல்ல, சும்மா ரப்பா ஃப்ரீ ஹேண்டா ஒரு 2 இன்ச்சுக்கு அப்படியே இதை நேரம் உயர்த்திட்டு கீழ இருந்து அப்படியே வளைச்சு கொண்டு போய் இதோட சேர்த்து விட்டுருங்க. இதுதான் இந்த வளைவு போடுறது. அப்புறம் இந்த 1.5 இன்ச்சு நான் மேல சொல்றேன், இந்த 1.5 இன்ச்சுக்கு நேரம் புள்ளி வச்சுக்கோங்க. புள்ளி வச்சுட்டு அடுத்த முன்கை குடஞ்சி எடுக்க புள்ளி வச்சுட்டு இத அப்படியே ஸ்லாண்டிங்கா இந்த 1.5 இன்ச்ல இருந்து அப்படியே கீழே இறக்கி உள்ளுக்கு வந்து ஒரு 1.5 இன்ச்சோ, சாதாரண கைனா 1.5 இன்ச் போதும். இதே இது நம்ம க்ளோஸ் நெக் போட்டா 1 இன்ச் வரும். அப்ப இந்த 1 இன்ச்சுக்கு அப்படியே வளைச்சு கொண்டாந்து இதோடய வச்சு இங்கன இந்த வரையுமே இப்படி இறக்கிட்டு போயிடக்கூடாது, இந்த இடம் வரையில கொண்டாந்து ஒரு 1.5 இன்ச் கிட்ட இதோடய சேர்த்து விட்டுறோம். இதுதான் முன் ஸ்லீவ். முன்னுக்கு நாங்க வந்து கொஞ்சம் குடஞ்சு வச்சுற மாதிரி வர்றதுக்கான கை, இந்த இடத்துல மட்டும் 1.75 இன்ச்சோ இல்லாட்டி 1.5 இன்ச்சோ குறைக்கணும். இது எப்பவும் போல மேல் கை, இவ்வளவுதான் கைட ஸ்லீவ். இப்ப இத நீங்க துணியில வச்சு வளைவு போட்டுட்டு இந்த நடுப்பகுதியில மட்டும் குடஞ்சு வச்சுனாலும் சரி, இல்லையா மேல இருந்து உயரத்தை எடுத்துட்டு இந்த 1.5 இன்ச்சு தள்ளிட்டு இந்த பக்கத்துக்கும் 1.5 இன்ச்சு தள்ளி புள்ளி வச்சுக்கிறதா. அப்ப இந்த இவ்வளவுதான் கோடு எங்களுக்கு அகலம் இருக்கும். இந்த அகலத்திலையும் நடு புள்ளி ஒண்ணு பார்த்துக்கிறது. இந்த நடு புள்ளில இருந்து 1.75 இன்ச்சோ இல்லாட்டி க்ளோஸ் நெக்கா இருந்தா 1 இன்ச்சு விடணும். அந்த அளவுக்கு இதை அப்படியே ஸ்லாண்டிங்கா குறைச்சிட்டோன்னு சொல்லலாம். முன்கை வந்து குடைஞ்சு வந்துடும். இதுதான் ஸ்லீவ் வெட்டுற ப்ராசஸ். இதே இது நாங்க சுருக்கு கை ஃப்ளீட் கை வச்சு நான் பிளவுஸ் எல்லாம் போட்டு வருவேன், நிறைய வீடியோ செஞ்சு போட்டிருக்கேன். அதுக்கு இந்த முன் பாட்டை நாங்க குடைச்சு ஒண்ணு எடுக்க கூடாது, அப்படியே சேமா 2 பாட்டுமே மேல அப்படியே மூடின மாதிரியே நம்மளுக்கு இருக்கணும். அப்பதான் இந்த இடத்துல வந்து ஃப்ளீட் வைக்கிற நேரம் நம்மளுக்கு அது செட் ஆகும். இவ்வளவுதான் அந்த ஸ்லீவ். இப்ப இதுக்கு பிறகு இது வந்து எக்ஸாக்ட் உடம்போட அளவு அடியாகலாம் நீங்க மார்க் பண்ணிருப்பீங்க. இந்த இடத்துல வந்து தையலுக்கு நீங்க கொண்டாந்து இடத்த மார்க் பண்ணி உங்களுக்கு எவ்வளவு துணி உடம்புல நாங்க பிளவுஸ்ல இந்த அளவுல வந்து எவ்வளவு 1.5 இன்ச்சு விட்டுருந்தாங்க, இந்த இடத்துல 1.5 இன்ச்சு விட்டுருந்தா இங்கேயும் 1.5 இன்ச்சு விட்டுக்காங்க. இல்ல இந்த இடத்துல பிளவுஸ்ல 1 இன்ச்சு தான் விட்டுருக்கணும், இங்கேயும் 1 இன்ச்சு. அப்பதான் நம்ம சேர்க்கிற நேரம் வந்து கை வந்து சரியா வந்து செட் ஆக இந்த கையையுமே இப்ப நாங்க பிளவுஸ்ல பொறுத்தையில நேரா வச்சு அடிச்சுட்டே தான் நானும் நிறைய எல்லா வீடியோவுமே அப்படிதான் காட்டுவேன். அது வந்து ஈஸியா நம்ம கலட்டுறதுக்கோ அட்டாச் பண்றதுக்கோ சரியா இருக்கும்னு சொல்லிதான் நான் காட்டுறேன். இப்ப ஆனா அது மெத்தட் இல்லை, சரியான பெர்ஃபெக்டா தைக்கிறதுனா பிளவுஸ் வந்து இந்த உடம்ப மட்டும் சரியா ஃபர்ஸ்ட் பொருத்தி முடிச்சுட்டு நம்ம ஸ்லீவை வந்து அந்த உடம்புக்குள்ள போட்டு பொருத்தினாதான் அந்த கை வந்து நல்ல அழகா செட்டா வந்து நம்மளுக்கு நிற்கும். ஆனா அது வந்து நம்மளுக்கு வந்து லூஸ் பண்ணணும் கைய, இல்ல உடம்ப பிளவுஸ் வந்து கொஞ்சம் தடிச்சிட்டோம் கொஞ்சம் லூஸ் பண்ணணும் இல்ல டைட் பண்ண என்ன செய்யணாலுமே நம்ம அந்த கையை தனியா பிரிக்கணும். அப்ப அது கொஞ்சம் கஷ்டமான வேலை, அதனாலதான் நானுமே எங்களுக்கு சரியா இருக்கும் தானே நேரடியாவே அடிச்சு விட்டுறது. ஆனா அப்படி அடிச்சு போடுற பிளவுஸ் சின்ன சின்ன லூஸ் வரதான் செய்யும். ஆனா நீங்க இந்த பிளவுஸ் கைய உள்ளுக்குள்ள போட்டு தச்சோம்னு சொன்னா அந்த லூஸ் இந்த இடத்துல வரவே செய்யாது. எங்களுக்கு நாங்க சரியா குடஞ்சு எடுத்தாலும் அது சரியா ஃபிட்டோன்னு அதுக்குள்ள உள்ளுக்குள்ள நல்லா உட்காந்துக்கிறோம். நம்ம சொல்லுவோம் நல்லா செட் ஆயிடுச்சு உடம்பும் கையும் அப்படி. அப்ப தூக்க கொள்ள எதுக்குமே அது வந்து இதான். இப்ப நாங்க நேரம் தையல் போட்டோம்னா நம்ம தூக்குற நேரம் சில நேரம் நம்மளுக்கு ஏறுற மாதிரி இருக்கும் பிளவுஸ். இத கைய உள்ளுக்கு போட்டு தைக்க, சில நேரம் அப்படி உள்ளுக்கு போட்டு தைக்கலைன்னா சரியா நீங்க வந்து உடம்பு இந்த மெஷர் என்ன அளவு இருக்கோ அந்த அளவும் மார்க் பண்ணிடணும் இந்த வளைவுல. அதே மாதிரி இந்த கைய புடிச்சு தப்பு அடியில அதுவும் சரியா இந்த அளவோடயே இந்த உடம்போட அளவுக்கே சரியா வர்ற மாதிரி நீங்க கடைசியா ஃபைனலா மார்க் பண்ணிடணும். அப்பதான் நீங்க உள்ளுக்குள்ள போட்டு தைக்கிற நேரம் அது சரியா அந்த அடியோடயே வந்து செட் ஆகும். இல்லைன்னா கொஞ்சம் துணி தூக்கிக்கிட்டு இருந்தாலும் நாங்க தையல் போட்டுட்டு வரையில இந்த இடத்துல இடையில சுருக்கு அங்க அங்கன்னா சுருக்கு நிக்கிற மாதிரி இருக்கும்.
அது அந்த சுருக்கு ஃப்ளீட் வைக்கிற கைனா அது தெரியாது, நம்ம மேலே கீழே சுருக்கு வைக்கிற மாதிரி வச்சு விட்டுறணும். நம்ம பிளேன் கை இப்படி செய்கிற நேரம் அந்த உள்ளுக்கு போட்டு தைக்கையில் சரியாக அந்த வளைவுக்கும் இந்த உடம்போட வளைவும் இந்த கைட வளைவும் சரியான இங்கே 8 இன்ச் இருந்தால் இந்த கைட வளைவும் 8 இன்ச் தான் இருக்கணும். அதை நம்ம சரியாக தைக்கிறதுக்கு முன்னாடி அளந்து பார்த்துக்கலாம். நான் வேணால் தைக்கிற வீடியோவை கையை வந்து எப்படி பிளவுஸ்க்குள்ளே போட்டு பொருத்தலாம் அப்படிங்கிறத வேணால் நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். அப்போ உங்களுக்கு இன்னும் நல்லா வழங்கும். சும்மா நேராக கையை பொருத்துறது எப்படி, கையை உள்ளுக்கு போட்டு தைக்கிறது எப்படின்னு பிளவுஸில் அதை ஒரு வீடியோ உங்களுக்கு போடுறேன். இப்போ கட் பண்ணுறது தான் உங்களுக்கு தெரிஞ்சுக்காங்க. இவ்வளோ தான் நீங்கள் ஸ்லீவை வந்து கட் பண்ணிவிட்டு அதை நம்ம எடுக்கிறோம். உயரம் எங்களுக்கு மேட்டரே இல்லை, உங்களுக்கு எவ்வளோ உயரம் வேணால் நீங்கள் எடுத்துக்கிறோம். ஆனால் மேலேருந்து டவுன் பண்ணுறது முடிஞ்சு அடி அகலத்தை மீன் பண்ணிவிட்டு இந்த அடி அகலமும் இந்த உயர இந்த உடம்போட 3 இன்ச் டவுன் பண்ண இடத்துலையும் அப்படியே கிராஸை சேர்த்துருங்க. மேலேருந்து ஒரு 1.5 இன்ச்க்கு தள்ளி வச்சுட்டு அதுலேருந்து இறக்கம் கொடுத்துருங்க. அப்படியே இறக்கம் கொடுத்து இதோட சேர்த்துருங்க. இந்த வளைவு போட முடியலைன்னா நாங்கள் பிளவுஸில் பின்பகுதி முன்பகுதி எடுக்க வேணாம். பெக் பாட் இருக்கும், அந்த பெக் பாட் எடுத்துகிட்டு வந்து அந்த கர்வ் வருது வளைவு நம்ம வெட்டி வச்சுருக்கிறோம், இந்த உடம்போட வளைவு பின்பாட்டில் அப்படி இந்த வளைவு வெட்டி வச்சுருக்கோம், இந்த வளைவை கொண்டு வந்து இது மேலாலே வச்சு சரியாக ஒரு வளைவு கொடுத்துருக்கு. அப்போ உங்களுக்கு சரியாக வந்து செட் ஆயிடும். இவ்வளோதான் ஸ்லீவ் எடுக்கிற உங்களுக்கு நீங்கள் கேட்ட டவுட்டுக்கான விளக்கம். நான் இதில் தைக்கிற வீடியோவை நான் அடுத்த இதில் போஸ்ட் பண்ணுறேன். இப்போ இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், உங்களுக்கு கிளியராக விளங்கியிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.